Hi friends, previous video le method of variation of parameters le irundhu sum paathom. So in the video liyum pathinga appadina method of variation of parameters la sum paaka porom. So important sum next vandhu pathinga solve d square plus a square y equal to secant ax. Previous vandhu tan ax, inge vandhu secant ax. So eppadi solve pandradhu nu paakalam by using method of variation of parameter. Okay, ingla. So first nama enna pananum ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு டி எங்கே இருக்கும் அங்கே வந்து எம் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ எம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர், எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஐ. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, பீட்டா வேல்யூ வந்து ஏ, ஆல்ஃபா வேல்யூ ஜீரோ. ஸோ த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் இ பவர் ஜீரோ ஆல்ஃபா எக்ஸு சி ஒன் காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் பீட்டா எக்ஸ்னு எழுதும். ஸோ அப்போ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பீட்டா இருக்கிற இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இ பவர் ஜீரோ ஏஎக்ஸ் சாரி ஜி பவர் ஜீரோ எக்ஸ் சி ஒன் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் ஏஎக்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இ பவர் எனி திங், இ பவர் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ வந்து வேல்யூ என்னதுன்னு நமக்கு ஒன். ஓகேவா. ஸோ அப்போ எந்த வேல்யூ வரும், சி ஒன் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் ஏஎக்ஸ்னு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் இருந்தால் எஃப் ஒன் எஃப் டூ வந்து நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா சி ஒன் எஃப் ஒன் ப்ளஸ் சி டூ எஃப் டூ, அதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ அப்போ எஃப் ஒன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஏஎக்ஸ், எஃப் டூ வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் ஏஎக்ஸ். ஓகேங்களா. ஸோ எஃப் ஒன் டேஷ், இந்த எஃப் ஒன்னை வந்து டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் எஃப் ஒன் டேஷு. எஃப் டூ டேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு என்னது எஃப் டூ டேஷ். ஸோ இப்போ காஸ் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் சைன் ஏஎக்ஸ், அகைன் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ. அதே மாதிரி இங்கே எஃப் டூ டேஷ் சைன் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனை பண்ணால் காஸ் ஏஎக்ஸ், அகைன் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் இது. ஸோ அப்போ எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ, இதை ப்ரீவியஸாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் என்ன வேல்யூ, காஸ் ஏஎக்ஸு இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் இங்கே வந்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் தான் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி ஏ சைன் ஏஎக்ஸு இன்ட்டு சைன் ஏஎக்ஸ், இந்த வேல்யூஸை வந்து இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இவளுக்கு டான்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டேர்மில் வந்து என்ன காமனாக இருக்குது, ஏ டேர்ம் காமனாக இருக்குது, ஏ வெளியே எடுத்திங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ்னு வரும். ஓகேங்களா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ ஒன்று. ஸோ த வேல்யூ இஸ் ஏ. நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, பி இன்ட்டு எஃப் ஒன் ப்ளஸ் கியூ இன்ட்டு எஃப் டூ. ஸோ பி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டூ டிவைடட் பை எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன், அதாவது ரைட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இன்ட்டு டிஎக்ஸ், தட்ஸ் ஈக்குவல் டு இப்போ எஃப் டூ வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் ஏஎக்ஸ் இல்லையா. ஸோ மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை இந்த வேல்யூ வந்து ப்ரீவியஸாகவே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ இன்ட்டு இந்த இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் தான் ஃபங்க்ஷன். ஸோ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சீக்கன் ஏஎக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சீக்கன் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா. ஸோ சீக்கன் ஏஎக்ஸ் என்ன எழுதலாம், ஒன் பை காஸ் ஏஎக்ஸ்னு எழுதலாம். ஓகேவா. அப்போ என்ன வரும், மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ இந்த சீக்கன் ஏஎக்ஸை ஒன் பை காஸ் ஏஎக்ஸ்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா. ஸோ இந்த டேர்மில் சைன் ஏஎக்ஸ் பை காஸ் ஏஎக்ஸை வந்து நம்ம என்ன எழுதலாம், டேன் ஏஎக்ஸ்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ அப்போ மைனஸ் ஒன் பை ஏவை வெளியெடுத்துட்டு இன்டெக்ரல் ஆஃப் டேன் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஏ டேன் ஏஎக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பை ஏ லாக் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ஏவும் இந்தவையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஒன் பை ஏ ஸ்கொயர் லாக் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ், திஸ் இஸ் தி பி வேல்யூ. நெக்ஸ்ட்டு க்யூ வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, க்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஒன் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ இன்ட்டு டிஎக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன் வேல்யூ காஸ் ஏஎக்ஸு டிவைடட் பை எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ, அதனுடைய வேல்யூ ஏ, எக்ஸோடைய வேல்யூ வந்து சீக்கன் ஏஎக்ஸ். ஓகேங்களா.
வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ சீக்கிரம் வந்து நம்ம என்ன எழுதலாம், ஒன் பை காஸ்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த காசி ஏஎக்ஸுக்கும் இந்த காசி ஏஎக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து என்ன வரும், ஒன் பை ஏ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டகிரல் இஸ் ஈக்குவல் டு பர்டிகுலர் இன்டகிரல் என்ன ஃபார்முலா, பி இன்ட்டு எஃப் ஒன் ப்ளஸ் கியூ இன்ட்டு எஃப் டூ. பி வேல்யூ நமக்கு தெரியும், ஒன் டிவைட் பை ஏ ஸ்கொயர் லாக் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ், எஃப் ஒன் வேல்யூ காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் கியூ, கியூ வேல்யூ என்னது ஒன் பை ஏ எக்ஸ், எஃப் டூ வேல்யூ சைன் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த ஜென்ரல் சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன், ஒய் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகிரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், சி ஒன் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகிரல். இந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க, ஒன் பை ஏ ஸ்கொயர் லாக் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் பை ஏ. ஸோ இந்த டேர்ம் வந்து காஸ் ஏஎக்ஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா லாக் ஆஃப் எக்ஸ் டேர்ம் தான் இது. இந்த எக்ஸ் இருக்கிறதுல காஸ் எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இந்த காஸ் ஏஎக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இந்த லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இன்கேஸ் இஃப் யூ கெட் தி கன்ஃபியூஷன் அப்படின்னா முன்னாடி கொண்டு வந்துடுங்க. காஸ் ஏஎக்ஸையும் இந்த காஸ் ஏஎக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி போடக்கூடாது, ஏன்னா இது வந்து என்னது லாக் காஸ் ஏஎக்ஸுங்கிறது ஒரு ஒரே ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் சீக்கன் ஏஎக்ஸ்னு கொடுத்துருந்தான். இஃப் இன் கேஸ் ஏவலிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக இந்த ஏ சம்மை வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஏ வேல்யூ ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா சம் என்னவாக சேஞ்ச் ஆகும், டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சீக்கன் ஏ, ஏ இருக்கிறதுல ஒன் இருக்கு, அப்போ சீக்கன் எக்ஸ்னு மாறும். அப்போ ஏ இங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே அங்கெல்லாம் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ஒன் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர், ஏ வேல்யூ ஒன்று. அப்போ ஒன் பை ஒன் ஒன்று தான் ஆகும். ஸோ ஒன் பை ஒன் ஒன் இன்ட்டு காஸ் இந்த ஏஎக்ஸ் காஸ் ஏஎக்ஸ் தான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன், காஸ் எக்ஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஏ வேல்யூ ஒன்று, சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன்னுங்கிறது அதே தான். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபைனல் ஆன்சர் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ஒன் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதர் சம்மை என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஏ வேல்யூ வந்து டூ அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். அவன் கொடுக்க மாட்டான், ஆக்சுவலாக நம்ம சம்மை சால்வ் பார்த்துட்டு நம்ம வந்து ஏ வேல்யூ டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே ஏ வேல்யூ வேல்யூ என்னது டூ அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ ஈக்குவல் டு சைன் டூ எக்ஸ், அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ஒன் காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சி டூ சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர், ஏ ஸ்கொயர் வந்து டூ ஸ்கொயர், ஒன் டிவைடட் பை ஃபோர் காஸ் டூ எக்ஸ் லாக் ஆஃப் காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை டூ சைன் டூ எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சம்ஸ் கேட்பான். இதை நம்ம காமனாக சைன் ஏஎக்ஸ்னு கேட்கலாம். அப்படின்னா ஏவுடைய வேல்யூவை டிபெண்ட் பண்ணி நமக்கு என்ன இருக்கும், சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டூ எக்ஸ் பை மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இ பவர் டூ எக்ஸ் ப்ரீவியஸ் சம் பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸு சீக்கன் எக்ஸ்னு வந்தது, இது இ பவர் டூ எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு எப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சால்வ் பண்ணணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ணி ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். அப்போது இது எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் எம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் என்ன வரும், எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதில் வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் டூ எம் மைனஸ் டூ எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எம் காமன் எடுத்திங்கன்னா எம் மைனஸ் டூ மைனஸ் இந்த டைம்லேருந்து டூவை காமனாக எடுத்திங்கன்னா எம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எம் மைனஸ் டூ இன்ட்டு எம் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ த ரூட்ஸ் ஆர் எம் இஸ் ஈக்குவல் டு டூ கமா டூ. ஸோ ரூட்ஸ் ஆர் சேம் அப்படின்னும் போது ஏ ஈக்குவல் டு சாரி எம் இஸ் ஈக்குவல் டு டூ கமா டூ இல்லைங்களா? ஸோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் சேம் அப்படின்னும் போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் எம்எக்ஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் டூ எக்ஸ், இட் மே பி ரிட்டன் அஸ் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் இ பவர் டூ எக்ஸ் எழுதினாலும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் டூ எக்ஸ்னு எடுத்துருக்கோம். இந்த இ பவர் டூ எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ இ பவர் சாரி எக்ஸ் இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் டூ எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் காமனாக ஜென்ரல் டேர்ம் கூட இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஏ இருக்கிறதுல அதாவது சி ஒன் சி டூன்னு நம்ம எடுத்துருப்போம் ஜென்ரல் சொல்யூஷனில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சி ஒன் எஃப் ஒன் ப்ளஸ் சி டூ எஃப் டூன்னு, இங்கே ஏ எஃப் ஒன் ப்ளஸ் பி எஃப் டூன்னு இருக்குது. ஸோ அப்போ ஏ வேல்யூ வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் இ பவர் டூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பி வேல்யூ வந்து என்னென்ன எடுத்துக்கலாம்,
sorry f2 value வந்து e power 2x னு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ f1 value x e power 2x னு f2 value e power 2x னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நவ யூ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இல்லையா சோ f1 x இன்டகிரேட் பண்ண uv மெத்தட் தான் சோ uv மெத்தட்ல இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா என்ன வரும் ஃபர்ஸ்ட் x ஐ வெச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணா e power 2x அகைன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 ப்ளஸ் e power 2x ஐ வெச்சிட்டு x பண்ணீங்க அப்படினா 1 So, என்ன மெத்தட் இப்ப பாத்தீங்க அப்படினா uv dash plus vu dash so அதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் uv மெத்தட் டிஃபரன்ஷியேஷனுக்கு so இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணீங்கனா என்ன வரும் 2x e power 2x plus e power 2x இதுதான் f1 dash so f2 dash வந்து பாத்தீங்க அப்படினா என்ன வரும் e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power 2x தான் again இங்க 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 அப்போ 2 e power 2x மட்டும் வரும் ஓகேங்களா So, f1, f2 dash value, f1 dash, f2 dash value எல்லாம் find பண்ணிட்டோம் அதை வந்து இங்கே substitute பண்ணுங்க f1, f2 dash minus f1 dash, f2 value substitute பண்ணிங்கன்னா என்ன வரும் f1 value வந்து x e power 2x, f2 dash வந்து 2 e power 2x minus f1 dash value வந்து பார்த்தீங்கன்னா 2 e power 2x e power 2x plus e power 2x தான் f1 dash அது கூட f2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா e power 2x இந்த இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க ஸோ இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் e power 2x into e power 2x e power 4x அப்போது 2x e power 4x minus இந்த டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே மாதிரி மைனஸ் 2x e power 4x minus e power 4x வரும் ஓகேங்களா ஸோ a power m into a power m அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பவரில் இருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேவா ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ பவர் ஃபோர் அந்த மெத்தட் தான் ஓகேவா ஸோ அப்போ இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் அப்படின்னும் போது இ பவர் ஃபோர் எக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும் நமக்கு ரிமைனிங் என்ன வரும் மைனஸ் இ பவர் ஃபோர் எக்ஸ் மட்டும் வருது ஓகேங்களா நவ் யூ சப்ஸ்டிட்யூட் நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டகிரல் பர்டிகுலர் இன்டகிரலுக்கு என்ன ஃபார்முலா பி இன்ட்டு எஃப் ஒன் ப்ளஸ் கியூ இன்ட்டு எஃப் டூ ஓகேங்களா ஸோ பி வேல்யூக்கு ஃபார்முலா என்ன மைனஸ் இன்டர்வல் ஆஃப் எஃப் டூ இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ இன்ட்டு டிஎக்ஸ் எஃப் டூ வேல்யூ வந்து இ பவர் டூ எக்ஸ் டிவைட் பை இந்த டேர்ம் தான் இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மைனஸ் இ பவர் ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரைட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் என்ன இருந்தது இ பவர் டூ எக்ஸ் அதை சால்வ் பண்ணிக்கோங்க இன்ட்டு டிஎக்ஸ் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் வேல்யூ என்னது இ பவர் ஃபோர் எக்ஸ் ஸோ இ பவர் ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை இ பவர் மைனஸ் இ பவர் ஃபோர் எக்ஸ் அப்போ இ பவர் ஃபோர் எக்ஸ்க்கும் இ பவர் ஃபோர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன வரும் இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கியூ வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இன்டெகிரல் ஆஃப் எஃப் ஒன் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஒன் எஃப் டூ டேஷ் மைனஸ் எஃப் ஒன் டேஷ் எஃப் டூ இன்ட்டு டிஎக்ஸ் ஸோ எஃப் ஒன் வேல்யூ எக்ஸ் இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வேல்யூ வந்து இ பவர் டூ எக்ஸ் டிவைடட் பை இந்த ஃபார்முலா தான் முன்னாடி ஃபைன் பண்ணியிருக்கோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் மைனஸ் இ பவர் ஃபோர் எக்ஸ் ஓகேங்களா ஸோ இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் இ பவர் ஃபோர் எக்ஸ் ஸோ இ பவர் ஃபோர் எக்ஸ்க்கும் கீழே இருக்கிற இ பவர் ஃபோர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இந்த மைனஸ் இங்கே வந்துடுது ஸோ மைனஸ் இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் இந்த எக்ஸ் வேல்யூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வரும் ஸோ எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஸோ த வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ தட்ஸ் ஆல் ஸோ த பர்டிகுலர் இன்டெகிரல் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃப் ஒன் ப்ளஸ் கியூ இன்ட்டு எஃப் டூ பி வேல்யூ என்னது எக்ஸ் ஸோ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஒன் வேல்யூ என்னது எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ் எஃப் டூ வேல்யூ ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் டூ எக்ஸ் பை டூ ஓகேவா ஸோ த பர்டிகுலர் இன்டெகிரல் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் பாருங்கள் இந்த ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் டூ எக்ஸ்லேருந்து எக் ஒன் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் டூ எக்ஸ் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்டிகுலர் இன்டெகிரல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் டூ எக்ஸ் பை டூ தட் மீன்ஸ் ஒன் மைனஸ் ஆஃப் இதில் பாதி தான் இது இல்லையா ஸோ தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு த ஜென்ரல் சொல்யூஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கிடச்சிது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் டூ எக்ஸ் கிடச்சிது ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இ பவர் டூ எக்ஸ் ஓகேங்களா தட்ஸ் ஆல்